அப்போ பிரம்மச்சரியத்தில் வலிமையோட ஸ்ட்ராங்காக தியானம் தவம் என்ன செஞ்சாலும் பிரம்மச்சரியத்திலிருந்து செஞ்சால் நீங்கள் முட்டை வச்ச கோழி ஆச்சுங்களா. பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் எல்லா உச்சகட்ட பயிற்சி செஞ்சீங்கன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அது என்ன சொல்லுவாங்க, கிறுக்கு கோழி. வாழ்க வளமுடன் அன்பு சகோதரர்களே. பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ணுற அனைத்து தெய்வங்களும் தன்னுடைய உயிரணுக்களை நம்முடைய வாரிசுகளை காத்து கொண்டிருக்கும் நம்ம சேனல் பார்த்துட்ருக்கிற அனைத்து சகோதரர்களும் உண்மையிலே வந்து ரொம்ப 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 பிளஸ்டு. சாதாரண ஒரு மனநிலையில் இருக்கும் மனிதர்களால் நம்ம வீடியோஸெல்லாம் பார்க்க முடியாது, அதுக்கான தகுதி இருந்தால் தான் பார்க்க முடியும். இப்போது ஒரு சின்ன விஷயமுங்க, ஒரு ரெண்டு கோழி இருந்துச்சுங்களாமா, ரெண்டு கோழி, ஒரு சின்ன கதை. ரெண்டு கோழி என்ன பண்ணுச்சுங்களாமா, அதனுடைய லட்சியம் வந்து தனக்கு நிறையா குஞ்சு பொறிச்சு, நிறையா குஞ்சுகளை வந்து பொறிச்சு தன்னுடைய வழி வந்த கோழி இனத்தை பெருக்கணும் தன் வழியில் அப்படிங்கிறதுல அந்த ரெண்டு கோழிகளுக்கும் பயங்கரமான ஆர்வம் இருக்குது. அப்போ அந்த ரெண்டு கோழிகளில் ஒரு கோழி என்ன பண்ணுதுங்களாமா, மொட்டு வச்சு 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 வச்சிட்ருக்குது, அப்புறம் அதில் அடைகாக்கலாம் அப்படின்னு வச்சிட்ருக்கு. இன்னொரு கோழி என்ன பண்ணுதுங்களாமா, மொட்டு வைக்குது, அடுத்த நாள் வந்து வச்ச மொட்டை உடச்சி குடிச்சிட்டு இன்னொரு மொட்டு வைக்குது. இப்படியே என்ன பண்ணுது, தன்னுடைய மொட்டையே தானே உடச்சி 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 குடிச்சிட்டு, ஏன்னா அப்போ வந்து நம்ம நல்ல எனர்ஜியாக இருக்கும் ஆச்சுங்களா, தன்னுடைய மொட்டை தானே குடிச்சிட்டு எனர்ஜியாக இருக்கும். அப்புறம் கடைசியாக வைக்கிற மொட்டில் மொத்தமாக எல்லா குஞ்சையும் பெற்றுக்கலாங்கிற மாதிரி எல்லாம் யோசனை பண்ணிவிட்டு அந்த கோழி வந்து மொட்டு வச்சிட்ருக்கு. சரி பரவாயில்ல, மொட்டு வைக்கிது, தன்னுடைய மொட்டை தானே குடிக்குது. இந்த கோழி தன்னுடைய மொட்டை பாதுகாத்து வச்சு பாதுகாத்து வச்சு கடைசியில் ஒரு ஸ்டேஜ், ஒரு 15 மொட்டை ஆயிடுச்சு, என்ன பண்ணுதுங்க, அடையில் உட்காந்துருது. அடையில் உட்காந்து என்ன பண்ணுது, ஒன்றும் பண்ணலை, சும்மா மொட்டுகள் மேலே அடையில் உட்காந்துருக்குது. இன்னொரு கோழி இருக்கு இல்லைங்களா, அது என்ன பண்ணுது, கடைசி வரை ஒரு 15-20 நாளைக்கு தான் போட்ட மொட்டுகளை எல்லாம் குடிச்சு குடிச்சு குடித்த பழக்கத்தில் தான் கடைசியாக போட்ட மொட்டையும் குடிச்சிருச்சு. குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதனுடைய மொட்டு வைக்கிற சீசன் முடிஞ்சது இல்லைங்களா. இந்த கோழி பார்த்தா இது மொட்டுகளுக்கு வந்து அடகாத்துட்டு இருக்கு. அப்போ நம்ம ரெகுலராக மொட்டு குடிச்சிட்டு இருந்த கோழிக்கு என்ன தோணும், நாமளும் நிறைய மொட்டை குடித்து நமக்குள்ளே இருக்குது, நாமளும் அடகாக்கல அப்படின்ட்டு இந்த மொட்டு வச்சு பாதுகாத்து வீணாக்காது வச்சுருந்த கோழி மாதிரியே தானும் அடைகாத்துட்டு இருக்குது, தானும் அடைகாக்குது. இது என்ன பண்ணுதுங்களாமாங்க, அடைகாக்கும் சமயத்தில் கோழிகளுக்கு உணவே தேவையில்லை. ஒரு சில நாட்கள், 2-3 நாள் அப்படியே தவத்தில் இருப்பது போல் எந்த சிந்தனையும் இல்லாமல் ஆழ்நிலை தவத்தில் உட்காந்துருக்கும். அப்புறம் 2 நாளைக்கு ஒருக்கா வந்து அது என்ன பண்ணுங்க, திடீர்னு எந்திரிச்சு வெளியில் போகும், ஒரு 1/2 மணி நேரம் 1/2 மணி நேரம் கிடைத்த உணவை சாப்பிட்டு வேகமாக வந்து மொட்டுகளுக்கு வந்து அடைவிக்க ஆரம்பிக்கும். அதனுடைய உணவின் தேவை சாதாரணமாக உணவு மேஞ்சிட்டு வந்துட்டு இருக்கிற கோழிகளை விட 1/10 குறைஞ்சிரும் ஆச்சுங்களா. 10 பருக்கு அரிசி 10 முறை சாப்பிட்டுச்சிங்கன்னா மற்ற கோழி இது 1 முறை சாப்பிட்டா போதும், ஏன்னா அது தவத்தில் இருக்குது, அப்புறம் அடைகாத்துட்டு இருக்கு. அப்புறம் அதே மாதிரியே இன்னொரு கோழியும் தானும் அடைகாக்குது, தானும் அதே மாதிரியே என்ன பண்ணுதுங்க, போகுது 10, ஏன்னா அடைகாத்துட்டு இருக்கிறனால ஒரு தவ நிலை இல்லைங்களா, அந்த நிலையில் உட்காந்து அடைகாத்துட்டு இதை பார்த்துட்டு இது மாதிரியே பண்ணிகிட்ருக்கு. ஆனால் ஒரு 21-30 நாள் கழித்த பிறகு இந்த கோழிக்கு வாரிசுகளாக நிறையா குஞ்சுக வந்துடும். ஆனால் மொட்டை பாதுகாக்காத கோழிக்கு என்ன வரும், ஒன்றுமே வராது. அது ஒரு 10-15 நாள் உட்காந்து பார்த்துட்டு அது வாழ்க்கையில் குஞ்சு இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய இயலாமல் அழிஞ்சிடும். ஏடாவது இவர் திடீர்னு வந்து மொட்டு வச்சு அடகாக்கிறத பற்றி சொல்கிறாருன்னு யோசிக்க வேண்டாம். நம்ம பிரம்மச்சரியத்தில் இருக்கிற ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற ஒரு சகோதரர்களும் பிரம்மச்சரியத்திலிருந்து தவங்களை செய்து கொண்டிருக்கும், பிரம்மச்சரியத்திலிருந்து தியானம் செய்து கொண்டிருக்கும் ஒரு சகோதரர்களும் தன்னுடைய முட்டையை வீணாக்காமல் பாதுகாத்து தவத்தில் இருக்கிறதுக்கு சமம் ஆச்சுங்களா. அதே மற்ற கோழி இருக்கு இல்லைங்களா, அது நீ சுய இன்பம் பண்ணலாம், 5 நாளைக்கு ஒருக்கா வீணாக்கலாம், அது என்னங்க மொட்டு வச்சு வச்சா வச்சா உடச்சு உடச்சு குடிக்கிற மாதிரி, நீ உயிரணுக்களை விரயம் செய்யலாம்னு சொல்லிட்டு அது தவறில்லைன்னு சொல்லிட்டு தியான யோக பயிற்சி முறைகளையும் செய்வதற்கு கற்றுக் கொடுத்து செஞ்சுட்டும் இருக்கிறாங்கன்னா அவங்க என்ன மாதிரி ஆகுங்க, வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களையும் தன் முழுமையை அடைய இயலாது, வாழ்க்கையின் லட்சியத்தை நோக்கி போக முடியாது. எனக்கு தெரிஞ்சு 20-30 வருடம் தவம் பண்ணுறாங்க, தியானம் பண்ணுறாங்க சார், நான் டெய்லி எந்திரிச்சிருவேன், டெய்லி காலையில் 4 மணி 5 மணிக்கு எந்திரிச்சிருவேன், அப்புறம் 1 மணி நேரம் தியானம் பண்ணுவேன்,
பத்து மணி நேரம் தியானம் பண்ணுவேன் எல்லாம் பேசுவாங்க. ஆனால் என்ன பயன், மொட்டு வச்சுருக்கிறியா இல்லை மொட்டு உடச்சி குடிச்சியா, விஷயம் அதுதான் ஆச்சுங்களா. இப்போ கோழி மாதிரி ஒரு மூணறிவு நாலறிவு இருக்கிற உயிரினங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய முட்டையை வெளியில் வச்சு அதுக்கப்புறம் அதன் மேல் அமர்ந்து தன்னுடைய குஞ்சு பொரிக்கும். ஆனால் பாலூட்டி வகை நம்மள என்னென்னா நம்முடைய முட்டை நமக்குள்ளேயே இருக்கும். அதை பெண்களுக்கு கருமுட்டைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, தனக்குள்ளாகவே கருமுட்டை இருக்கும். அப்போது தனக்குள்ளாகவே பத்து மாதம் வளர்ந்து அதுக்கப்புறம் குழந்தையாகத்தான் வெளியிலேயே வருமே. அது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பாலூட்டி வகையை சேர்ந்த நம்மை மாதிரி உயிரினங்களுக்கு, இப்போது ஐந்தறிவு உள்ள உயிரினங்களுக்கு, மற்ற உயிரினங்கள் வந்து நம்ம முன்னோர்கள் ரொம்ப அறிவாளிகள். எப்படி சொல்லாண்டாங்க, அவங்க வந்து ஒரு ஒரு காளை மாடு இருக்குது அப்படின்னா அது பெண் மாடாக இருந்தால் பால் கறக்கும், அதனால் அது இனப்பெருக்கத்திற்கு இயல்பாக விட்டுருவாங்க. ஆனால் ஆண் மாடு வந்து பார்த்திங்கன்னா காயடித்தல்னு சொல்லுவாங்க. அதுபோல் தன்னுடைய இனப்பெருக்க பாகங்களில் இருந்து விந்து சக்தி வெளியே போகாத அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட பாகத்தை வந்து ஊனம் செஞ்சுருவாங்க. அப்படி செய்கிற மூலமாக என்னாகும், ஒரு மாடு கிடைமட்டமாக இருக்கிற காரணத்தினால அதன் கீழே வந்து உயிராற்றல் வந்து வெளியேறாத வகையில் அடைத்து விட்டதுனால உடல் முழுவதும் இயல்பாகவே ஒரு ஆற்றலாக இயல்பாக, அது எதுவும் செய்ய வேண்டியதில்லை, இயல்பாகவே இருக்கும். அதுக்கு கொஞ்சோடு வக்கிப்புல் போட்டால் போதும், நாட்டு மாடு மட்டும்தான் இதுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்க. ஏன்னா அதுக்கு கொம்பு இருக்குது, அதுக்கு வந்து ஆண்டனா மாதிரி சூரிய ஒளியிலிருந்தும் சக்தியை இழுத்துக்கும். அப்போது கொஞ்சம் வக்கிப்புல சாப்பிட்டு எத்தனை கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா பாரம் ஏற்றி கொண்டு போகும். ஏன்னா அது தன்னுடைய உயிரணுக்களை வீணாக்காது தனக்குள்ளாகவே வச்சிருக்கிறதுனால உடல் அளவில் அபரிமிதமான ஆற்றல் அதுக்கு கிடைக்கும். இது வந்து சாதாரண விஷயங்களா, எவ்வளோ பெரிய அதிசயம். ஒரு அஞ்சறிவு இருக்கிற ஒரு மாட்டுக்கே இத்தனை சக்தி இருக்கும்போது நம்மெல்லாம் என்ன, பிரம்மச்சரியத்தில் இளைஞர்கள் உயிரணுக்களை வீணாக்காது இருக்கையில் அபரிமிதமான ஆற்றல் உடல் அளவிலும் மன அளவிலும் ஆன்மீக அளவிலும் எல்லா விதத்திலும், ஆண்களாயினும் பெண்களாயினும் சரி, எல்லாருக்குமே பெண்கள் கட்போடு இருந்தால் அந்த காலத்தில் பெய்யன பெய்யும் மழைன்னு சொல்லுவாங்க ஆச்சுங்களா. அப்போது அதே மாதிரியே ஆண்கள் ஒழுக்கமாக இருந்தால் அச்சீவ் பண்ண இயலாத தூரமே இல்லை, அந்த அளவுக்கான உயரங்களையும் எட்ட முடியும். வாழ்க வளமுடன் சகோதரர்களே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம பிரம்மச்சரியத்தில் வலிமையோட ஸ்ட்ராங்காக தியானம் தவம் என்ன செஞ்சாலும் பிரம்மச்சரியத்திலிருந்து செஞ்சால் நீங்கள் முட்டை வச்ச கோழி ஆச்சுங்களா. பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் எல்லா உச்சகட்ட பயிற்சி செஞ்சீங்கன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அது என்ன சொல்லுவாங்க, கிறுக்கு கோழி. பிரம்மச்சரியத்தில் இல்லாது நாம் செய்யும் பயிற்சி முறைகள் கிறுக்கு கோழிக்கு ஒப்பானது. நாம் கிறுக்கு கோழியா ஆச்சுங்களா, இல்லை புத்திசாலித்தனமான ஒரு தெளிவான கோழியா அப்படிங்கிறது நாம் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா நம்ம முன்னோர்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க, நாட்கள் ஆக ஆக என்ன ஆயிடுச்சுங்க, கிறுக்கு கோழிகள் பெருகிவிட்டன புரிஞ்சுதுங்களா, நல்ல கோழிகள் ஒரு சில தான் இருக்குது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்முடைய பிரம்மச்சரிய வழி அப்படிங்கிறது நல்ல கோழிகளாக நம் வாழ்வின் லட்சியத்தை அடையும் பாதையில் போகிற மாதிரி இருக்கட்டும். வாழ்க வளமுடன் சகோதரர்களே.